ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெண்கள் மாதவிடாயின் போது குளிக்கக்கூடாது. ஏன்னு தெரியுமா? சமீப காலமாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகவும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்படுதல், அது நாளடைவில் புற்றுநோயாக மாறுதல் ஆகிய பிரச்சனைகளால் இறுதியில் கர்ப்பப்பையை எடுத்து விடுகிற சூழல் உண்டாகிறது. அப்படியே அது எடுத்து விட்டாலும் அதற்கு பின்பாவது அவர்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறதா என்ன? அதற்கு பிறகு இன்னும் ஏராளமான தொல்லைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆங்கில மருத்துவ ஆய்வின் படி குணப்படுத்த முடியாத நோய்களின் பட்டியலில் 15வது இடத்தில் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கின்றன. மாதவிலக்கு அன்றும் இன்றும் மாதவிலக்கு குறித்து சில அடிப்படைகளை புரிந்து கொண்டாலே போதும், நமக்கு இந்த பிரச்சனையில் உள்ள சிக்கல் குறித்து விளங்க ஆரம்பித்துவிடும். நம்முடைய முன்னோர்களுக்கு மாதவிலக்கு உண்டான போது எத்தனை நாட்களில் குணமானது? தற்போதைய பெண்களுக்கு எத்தனை நாட்களில் குணமாகிறது? ஒழுங்கற்ற மாதவிடாய் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலும் முறையற்ற மாதவிலக்கு இருந்திருக்கும். இன்றைய பெண்களில் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் இன்றைய பெண்களின் முறையற்ற மாதவிலக்குக்கும் என்ன வித்தியாசம் என்பதில் தான் நாம் கவனம் கொள்ள வேண்டும். மாதவிலக்கு என்பது என்ன? பெண்கள் பருவமடைந்த பின் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சுழற்சி முறை. பெண்ணுடைய சினைப்பைக்குள் இருக்கின்ற கருமுட்டை கருக்குழாயின் மூலமாக கருப்பைக்குள் சென்று ஆணின் விந்து உயிரணுக்களுக்காக காத்திருக்கும். இந்த கருமுட்டை இரத்தத்தினால் ஆன ஒரு பை உருவாகி தாங்கி பிடித்திருக்கும். சுழற்சி நாட்கள் ஆணின் உயிரணுக்கள் கிடைக்காத பட்சத்தில் கருமுட்டை மற்றும் இரத்தத்தினால் ஆன பை இரண்டுமே உடைந்து பிறப்பொறுப்பின் வழியே வெளியேறும். இது 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் சுழற்சி முறை. இது தொடர்ந்து 3 நாட்கள் வரையிலும் இரத்த போக்கை ஏற்படுத்தும். இன்றைய காலத்தில் பெண்களுக்கு அந்த சுழற்சி முறைகள் முறையாக இருக்கிறதா என்று யோசித்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 3 நாட்களுக்குள் வெளியேற வேண்டிய இந்த கழிவுகள் 5 முதல் 6 நாட்கள் வரையிலும் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்பாகவே வெளியேறுதல், அதிக வலி ஏற்படுதல், உதிரப்போக்கு, சில சமயங்களில் 1 நாள் மட்டும் வெளியேறுதல் போன்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன. சிலருக்கு சில மாதங்கள் வரையிலும் மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கும். நம்முடைய உடலை பற்றிய தெளிவு இல்லாமல் போனதும் இதற்கு ஒரு காரணம். நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு காரணம். அந்த காலத்தில் மாதவிலக்கு சமயங்களில் பெண்கள் குளிக்க மாட்டார்கள். எந்த வேலையும் செய்யாமல் தீட்டு என்று வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்தில் ஓரமாக இருப்பார்கள். உடல் வெப்பமடைதல் மாதவிலக்கு கழிவுகளானது மிகவும் சரியாக வெளியேற உடலின் சூடு மிகவும் துணை புரிகிறது. அதனால் அவர்கள் குளிப்பதை தவிர்த்தார்கள். அதனுடைய விளைவு உடலின் வெப்பம் குறையாமல் கழிவை வெளியேற்றுவதற்கு அந்த உடல் வெப்பம் பயன்பட்டது. ஆனால் இப்போது பெண்கள் அவர்களுடைய சூழ்நிலையின் காரணமாக தினமும் வழக்கம் போல குளித்து விட்டு வருவதால் சூடு குறைவதால் கழிவுகள் சரியாக வெளியேறுவது தடைபடும். அந்த காலகட்டங்களில் தீட்டு என்று ஓரமாக அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உடலில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் வேலை செய்கின்ற பொழுது ஆற்றல் வெளியேறாமல் முழு ஆற்றலும் கழிவை வெளியேற்றவே உபயோகப்படும். தூக்கத்தையும் உடலுக்கு கொடுத்தாலே போதும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.